வீடியோ பார்த்துக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கடை இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், ஆல் ஆர்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நீங்கள் உங்கள் ப்ரௌசர் எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓப்பரா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடியோ கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கணும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நெட் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே தான் இருந்துச்சு. எடிட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணி என்னால் எடுக்க முடியல, நல்லா நான் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டேன். இந்த இடத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் தட்டி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா மூளை ஒரு அமுத்தமாக அதை அமுத்திக்கோங்க. வேறு மாதிரி போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க, அதை கொடுங்க. அப்போ நீங்கள் எந்த வீடியோ லைக் கார்டு அண்டு எண்ட் ஸ்க்ரீன்லாம் அந்த வீடியோவை சூஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ சூஸ் பண்ணால் அந்த இடத்துல ஐகான்ஸ் கட்டும், அந்த இடத்துல பென்சில் போக ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் அந்த ஓரமாக இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா எந்த மாடல் வேணும்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட், ஒரு வீடியோ, நம்ம சேனல் இது இருக்கப்போ நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொடுங்க, இப்போ ப்ளூ கலர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாச்சு பார்த்தீங்கன்னா சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுங்க. அதில் நாம் போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும், அதில் எந்த வீடியோ நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நான் பீஸ்ட் பண்ண எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், அது அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐக்கார்லையும் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் வந்து நான் க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டு சேர்க்கலாம், அது கீழே பார்த்தீங்கன்னா ஐ கார்டு அது கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வீடியோ பிளேலிஸ்ட் சேனலுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் வரும், அதில் எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நானும் அதே அந்த பிஸ்ட் மூவி டவுன்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அதை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்து மறுபடியும் நம்ம சின்னதாக்கோ அதில் பிளேலிஸ்ட் கொடுக்கலாம். மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா அதே பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன், இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. இப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து சேவ் பட்டன் காட்டால் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸுக்காக மேட் பண்ணுறீங்களா இல்லை பெரியவங்களுக்கு மேட் பண்ணுறீங்களா கேட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக, ஏன்னா அது வந்து டைனி குக்கிங் தானே, நான் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காகன்னு கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. லோடிங் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. டாடா.